எழுதியிருக்கிறேன். இந்த திருமண்டலத்திற்காக, திருச்சபைக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் துக்க முகத்தோடு இருக்கிறதை பார்த்து கண்ணீர் வடித்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும், மிஷனரிமார்களுடைய ரத்தத்தை நினைத்தருளும். எத்தனை பேர் தியாகம் பண்ணி இந்த மண்ணிலே கோதுமை மணிகளாய் விழுந்திருக்கிறார்கள், அதை நினைத்தருளும், மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் என்று நான் கண்ணீர் வடித்தபடி நான் தைரியமாக நான் பேசுகிறேன். சில சுயநலவாதிகளால நம்முடைய திருமண்டலத்தில் இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுகிறது. நான் இன்னும் ஜெபித்த ஜெபம் தெரியுமா? வேதனையில அது சரியா தவறோ நான் ஜெபிச்சது அப்படின்ற மாதிரி. அன்னனியாவும் சப்பிராலும் பண ஆசைக்கு இடம் கொடுத்து விழுந்து செத்தாங்களே ஆண்டவரே, அந்த மாதிரி டயசிஸ்ல நடக்கட்டும், பரவாயில்ல, எங்களுடைய சபை சுத்திகரிக்கப்படட்டும். புதிய ஏற்பாட்டுலதான், பழைய ஏற்பாடு அல்ல. புதிய ஏற்பாட்டிலே பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு திருச்சபையிலே பண காரியத்திலே ஏமாற்றின அனன்யாவை சப்பேராலே விழுந்து செத்தார்கள். அப்பொழுது திருச்சபையிலே கர்த்தர் கொடுத்த பயம் உண்டாயிற்று. லஞ்சம் வாங்குகிறவர்கள் விழுந்து சாகட்டும், என் திருச்சபை மருந்து முக்கியம். ஒரு அரசியல் பண்ணுகிறவன், ஒரு அயோக்கியன், ஒரு துன்மார்க்கன் திருச்சபையின் பெயரை வைத்து லஞ்சம் வாங்குகிறவன் இந்த திருச்சபைக்கு வேண்டாம். நான் அப்படித்தான் ஜெபித்தேன். அது சரியோ தவறு எனக்கு தெரியாது. என் உள்ளம் துக்கப்பட்டபடி நான் அப்படி ஜெபித்தேன். இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படும்படி நடக்கிற ஒரு நிர்வாகஸ்தன் எதற்கு இந்த திருச்சபைக்கு? பணம் வாங்குகிறவன், லஞ்சம் வாங்குகிறவன் இந்த திருச்சபை நிர்வாகத்திற்கு வேண்டாம். குடிகாரனும் துன்மார்க்கனும் வேசிக்கள்ளனும் திருச்சபை நிர்வாகத்தில் வேண்டாம். நம்மை ஜெபிக்கணும் அப்படித்தான். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், வேண்டாம், அப்புறப்படுத்தும். ஒரு அனநிய சப்பியரால் அப்புறப்படுத்தினீரே, எங்களுடைய திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும். நாம் ஜெபிக்கணும், நாம் அப்படி ஜெபித்து தான் ஆகணும். எனக்குள்ள இந்த பாரம் உண்டாத நான் ஜெபித்தேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், மகனே, ஆண்டவரே, இவ்வளவு நாள் நாங்க ஜெபிக்கிறோம், 7 வருஷமா, இன்னும் கோர்ட்டு கேஸ் வழக்கு திருச்சபைக்கு விரோதமா இப்படிதான் நடக்குது. ஆண்டவர் சொன்னார், என் பட்டயத்தை நான் கருக்காக்கி கொண்டிருக்கிறேன், என் பட்டயத்தை நான் கருக்காக்கி கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 7 அதிகாரம் கடைசி சில வசனங்களை காண்பித்தார், என் நியாயத்திற்பு வெளிப்படும் நீ காண்பாய், என் நாமம் தூஷிக்கப்படும்படி நடக்கிற திருச்சபை தலைவர்கள் யாராயிருந்தாலும், சுயநலவாதிகள் யாராயிருந்தாலும், என் பட்டயம் அதை வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும். இன்றைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேலும் திருச்சபைக்குள்ள அரசியல் பண்ணுகிறவர்கள், பணம் சம்பாதிக்க நினைக்கிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவருடைய வீடுகளுக்குள்ளே தேவனுடைய பட்டயம் பிரவேசிக்கும். அந்த குடும்பங்கள் நிர்மலமாகி போகும், சிதறடிக்கப்பட்டு போகும், அந்த சந்ததி சாபத்துக்குள்ளாகிவிடும். இயேசுவின் நாமத்தில் நான் அதை சொல்லுகிறேன். கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அது நடக்கும். மனம் திரும்பி விலகி போகாவிட்டால் அரசியல் பண்ணுவதற்கு, அரசியல் இருக்கிறது போய் கட்சி ஆரம்பிங்க, கொடி ஏத்துங்க, அரசியல் பண்ணுங்க போய். சபைக்குள்ள அரசியல் பண்ணக்கூடாது. இவர் இந்த கட்சி, அந்த கட்சி, நீங்க எந்த குறிப்பு? இந்த வார்த்தை வருவதே தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். தேவனரை விரும்பவில்லை. சபை ஒரு குடும்பம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு குடும்பம், இயேசுவை தலைவராக கொண்ட ஒரு குடும்பம். அந்த சபைக்குள்ளே அரசியல், அந்த சபைக்குள்ளே அநியாயங்கள், அந்த சபைக்குள்ளே கேடான காரியங்கள், இதெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம். சபைக்குள்ளே இப்படிலாம்